வெல்கம் பேக் டு ஏகே ஃப்ரான் சேனல் டுடே ஏகே ஃப்ரான் சேனலில் ஒரு கியூக்கான ப்ரேக்ஃபாஸ்ட்டு பற்றி பார்க்க போகிறோம் இது பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம் லன்ச்ன்னு சொல்லலாம் டின்னர்னு சொல்லலாம் ரொம்ப ஈஸி ப்ரிப்பரேஷன் க்யூக்காக செய்யக்கூடியது எப்போல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பிஸி ஒர்க் இருக்குதோ அப்போ வந்து நம்ம சீக்கிரமாக ஏதாவது ஒரு ஃபுட்டு செய்யணுன்னு நினச்சோன்னா இது மாதிரி நீங்கள் கியூக்காக செஞ்சிடலாம் உங்களுக்கு டைமும் ரொம்ப மீதியாகும் நம்ம அடுத்த வேலையை கண்டினியூவாக பார்த்துட்டு இருக்கலாம் கிச்சன்லேயே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இல்லை அதாவது என்னைக்கு ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கிறோமோ அன்னைக்கு இதை மாதிரி கியூக்காக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் நாட் ஓன்லி கியூக் ப்ரிப்பரேஷன் அட் தி சேம் டைம் இந்த பீஸாவை லாங் டே ஃப்ரீசர் இல்லை ஃப்ரிட்ஜில் கூட வச்சு நம்ம சாப்பிட்லாம் மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜில் ஒரு த்ரீ டேஸ் வச்சு அப்புறம் அவனில் அகெயின் ஹீட் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை ஃப்ரீசரில் போட்டுட்டு நீங்கள் எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணலாம் நான் மோஸ்ட்லி பீஸா வீட்லேயே செஞ்சுடுவேன் பிகாஸ் கடையிலலாம் எனக்கு வாங்குகிற ஹேபிட் கிடையாது எப்பயாவது ராராக கடையில் வாங்குகிற பழக்கம் இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற இந்த ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்கள் வீட்டில் அடிக்கடி நீங்கள் செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சுடுவீங்க பெரியவங்களை விட குழந்தைங்களுக்கு இந்த பீஸா ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் இதில் சீஸ் ஆட் பண்ண போகிறோம் சீஸ் ஆட் பண்ணுறதுனால அது ஒரு வித டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ சில்ட்ரன்ஸோட ஃபேவரட் பீஸா இந்த சீஸ் பீஸா இந்த பீஸா செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒன் டொமேட்டோ டூ ஆனியன் இது போகிறோம் போகிறோம் ரூஸ் போகிறோம் உங்களுக்கு வந்து போகிறோம் வேர் கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதாவது கிரீன் கப் சிக்கன் தென் இது எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கணும் இதில் ஒன் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன் சில்லி பவுடர் பிடிக்காதவங்க பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட தேவையான அளவு சால்ட் இப்போ கட் பண்ணி வச்ச டொமேட்டோ ஆனியன் கேப்சிகம் இது கூட ஒன் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் தென் எவ்வளோ பீஸா நீங்கள் ப்ரிப்பர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த குவான்டிட்டி ப்ரெட் எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு டென் பீசஸ் ஆஃப் ப்ரெட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் ப்ரெட்டில் டொமேட்டோ சாஸ் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கேப்சிகம் ஆனியன் டொமேட்டோ அது கூட ஒன் ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சது ப்ரெட்டில் டொமேட்டோ அப்ளை பண்ண பிறகு தேவையான அளவு திட்டமாக வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஏதாவது நான்வெஜ் யூஸ் பண்ணணும்னா யாராவது இது மேலே வச்சு ப்ரெட் பீஸா ப்ரிப்பர் பண்ணலாம் பட் டுடே நான் வந்து சொசிசம் யூஸ் பண்ணுறேன் மட்டன் ஆர் சிக்கன் இன்றைக்கி நான் எடுத்தது மட்டன் உங்களுக்கு மட்டனில் சொசிசம் கிடைக்கலனா நீங்கள் சிக்கன் யூஸ் பண்ணலாம் ஸோ எது கிடைக்குதோ மட்டன் ஆர் சிக்கன் நீங்கள் இந்த ப்ரெட் பீஸாவில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணலாம் அட் லாஸ்ட் இது மேலே தூவி விடுறதுக்கு சீஸ் யூஸ் பண்ணுறேன் இந்த ப்ரெட் பீஸாவுடைய டேஸ்ட்டு இந்த சீஸில் தான் இருக்குது அப்புறம் அந்த சொசிசம் மட்டனில் இருக்குது இந்த ப்ரெட் பீஸாவை நீங்கள் ஈஸியாக அவன்லேயும் ப்ரிப்பேர் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு வானல்லையும் ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நான் இது மாதிரி எல்லா ப்ரெட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் ஒன் பை ஒன் வானலில் போட்டு எடுத்துடுவேன் இட் மீன் எனக்கு நிறைய டைம் இருந்ததுன்னா ஒன்று ஒன்றா வானலில் போட்டு எடுத்துடுவேன் இல்லைனா அவனில் ஒரே ஐட்டமாக ஃபுல்லாக வச்சு விட்டுனா ஒரு டென் மினிட்ஸில் இது ப்ரிப்பேர் ஆகிடும் பட் அவனில் வைக்கக்குள்ள பட் டெம்பரேச்சர் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் பிகாஸ் ப்ரெட் ஆனது சீக்கிரமாக தீஞ்சிடும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம அவன் யூஸ் பண்ணும்போது இந்த ப்ரெட் பீஸாவை ப்ரிப்பர் பண்ணணும் பிகாஸ் சீஸும் வந்து சீக்கிரமாக கரைஞ்சிடும் அந்த ஹீட்டில் ஸோ உங்களுடைய அவன் டெம்பரேச்சரை நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஒருத்தவங்க ஒருத்தவங்க அவனும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் டெம்பரேச்சரில் ஸோ உங்கள் அவன் டெம்பரேச்சர் உங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ரெட் சீஸ் பீஸாவை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த ப்ரெட் பீஸாவை அவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் அவனை ப்ரே ஹீட் பண்ணுவேன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டிகிரியில் அவன் வந்து ப்ரே ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த ப்ரெட் பீஸாவை அதுக்குள்ளே வைக்கும்போது டெம்பரேச்சரை ரொம்ப ரிடியூஸ் பண்ணிடுவேன் செவன்ட்டிலேருந்து எயிட்டிக்குள்ளே வைப்பேன் த்ரீ மினிட்ஸ் ஒன்லி அவனில் நான் வைப்பேன் அதுக்கு பிறகு கம்ப்ளீட்லி அவனை ஸ்டாப் பண்ணிவிடுவேன் பிகாஸ் த்ரீ மினிட் வந்து போதுமான அளவு என்னுடைய அவனை பொறுத்து பிகாஸ் ப்ரெட்டில் சீஸ் இருக்கிறதுனால சீஸ் ரொம்ப வேகமாக மெல்ட் ஆகிடும் ஸோ மெல்ட் ஆகிட்டால் பீஸா நல்லா இருக்காது கிறிஸ்பி லெவலில் இருக்காது ஸோ ஒரு குறிப்பிட்ட லெவல் டூ த்ரீ மினிட்ஸில் வச்சு எடுத்துடணும் அப்போ தான் வந்து பிஸா கிறிஸ்பியாக அந்த சீஸோடு நல்லாயிருக்கும் நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க அதாவது வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு சிம்பிளாக சீஸ் அண்ட் வெஜ் யூஸ் பண்ணி இந்த ப்ரெட் பீஸாவை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நீங்கள் வெறும் வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் சீஸ் யூஸ் பண்ணாலே இந்த பீஸா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ப்ரெட் பீஸா உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து ஏகே ஃப்ரான்ச் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் மிக்க நன்றி